திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த யூத் பேப்பர் நேயர்களே, இனிய வாழ்த்துக்கள், அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு கண்ணகி பெருமாட்டியை பற்றி சிந்திக்கிறோம். பூம்புகார் செல்வி கண்ணகி. கண்ணகி காப்பியம் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு வரலாற்று காப்பியம்தான். அதில் சில சிக்கல்கள், ஒரு செய்தி நிறைய கேட்கப்படுகிறது. பாண்டியன் தவறழைத்தான், கோவலன் கொலையுண்டான். கண்ணகி நீதி கேட்டாள், பாண்டியன் உண்மை உணர்ந்தான். என் செங்கோல் வழுவியது என்று உயிர் துறந்தான். பாண்டிமாதேவியும் உடன் மறைந்தாள். அப்போ தவறு செய்தவன் தன் தவறை உணர்ந்து தண்டனை அனுபவித்து விட்டான். அப்புறம் என்னத்துக்கு ஊரையே கொளுத்துறது? மதுரையே இந்த அம்மா எதுக்கு எரிக்கிறது? கொஞ்சம் நியாயமானு யோசனை பண்ணி பாருங்கள். யார் தப்பு செஞ்சானோ அவனுக்கு தானே தண்டனை. ஊரையே கொளுத்துறேன்னு சொல்கிறது ஒரு கற்புடை பெண்டிற்கு அழகாகுமா? நல்ல கேள்விதான். ஆனால் என்ன நடந்தது? கண்ணகி சிலம்பை உடைத்தாள், மாணிக்க பொருள் தெரித்தது. உடனே ராஜா என்ன பண்ணான்? வழுவாத செங்கோல் வளைந்தது. மண்போல் மண்பதை காக்கும் தென்புலக் காவல் என் முதல் பிழைத்தது. கெடுக 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 என் ஆயுள்னா உடனே செத்து போயிட்டான். எங்கேயாவது நடக்குமா? ஷேக்ஸ்பியர் கதைகள்லாம் என்ன ஒரு நாடகங்கள்லாம், இது மாதிரி தவறு செய்தவன் தன்னை தானே மாய்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் போய் தன்னை எடுத்து வாழால் வெட்டிக்குவான், அல்லது துப்பாக்கியால் சுட்டுக்குவான். ஏதாவது ஒரு தன்னைத்தானே மாய்த்துக்கொள்வான், தற்கொலை செய்து கொள்வான். நான் சாக கடவுது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சாவரான்னு சொன்னால், தமிழ் இலக்கியத் தவிர வேறு எந்த இலக்கியத்திலும் இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. தமிழின் முதற் காப்பியம், புரட்சி காப்பியம், சிலப்பதிகாரம். இதில் வரக்கூடிய மன்னன் மண்பதை காக்கும் தென்புலக் காவல் என் முதல் பிழைத்தது, கெடுக 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 என் ஆயுள் என்று சொன்ன உடனே செத்து போகிறான். உடனே அவன் மனைவி தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடுவது போல அவளும் மாய்ந்தாள் என்பது நம்முடைய சிலம்பு காட்டுகிற உண்மை. அதுக்கப்புறம் என்னத்துக்கு தண்டனை? என்ன பண்ணால், கணவன் இறந்தான்ங்கிற செய்தி கேள்விப்பட்டு ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து, கணவன் என் கணவன் இறந்தான், இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள், இந்த ஊரில் கடவுள் இருக்கா, சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், ஈன்ற குழவி எடுத்து வளர்க்குறும் சான்றோரும் உண்டுகொள் என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறான். மேலே அண்ணாந்து பார்க்குறான். மாலை சூரியன் மயங்க போகிறான். ஏய் காய்கதிர் செல்வனே, நீ சொல், நீ சொல், என் கணவன் கல்வனா, என் கணவன் கல்வனா அப்படின்னு உடனே ஆதித்தன் சொல்கிறான், சூரியன் உன் கணவன் கல்வன் அல்லன், அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டி கொன்ற இவ்வூர் எரியுண்ணும், தீ பிடிச்சிட்டு எரிய போகுது போ. யார்? சூரியன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவர் போகிறா, போய் அந்த கொலைக்களத்தில் கணவனை பார்க்குறா. அவன் உடம்பு மேல் விழுந்து அழுகிறா, தழுவி கொண்டு, ஐயோ போயிட்டே என்று. உடனே அவன் உயிர் பெற்று எழுறான். எழுந்து கண்ணீரை கையால் துடைக்கிறான். துடைச்சிட்டு அழகான முகம் கன்றி போயிட்டு ஒன்று வருந்தாத. எழுதழின் மலருண்கன் இருந்தைக்க என போனான். சொல்லிட்டு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா என்று சொல்லிட்டு போயிட்டான். மறுபடியும் இறந்து போயிட்டான். உடனே இவ ஒற்றை சிலம்பு ஏந்தி மதுரை காவலன்ட்ட போனான். போன உடனே அந்த காவலன் போய் சொல்கிறான், ராஜா ராஜா, ஒரு பெண்ணு வந்திருக்கிறா, பார்த்தா காளி மாதிரி இருக்கா. எந்த காளி?
சிதம்பரத்தில் வட எல்லையில் உட்காந்துருக்காளி தில்லைக்காளி, அந்த மாதிரி இறைவனை ஆடல் கொண்டருளிய அணங்கு ஒருத்தி வந்திருக்கிறா. என்னன்னு தெரியல, நாட்டுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதோ பயந்து சொல்லுகிறான். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் பேசப்பட்ட தெய்வம் நம்முடைய தில்லைக்காளி. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் பதிவு செய்கிறாங்க. இறைவனை ஆடல் கொண்டாலும் செற்றனல் போலும் செயர்த்தனல் போலும் வந்தால் அப்புறம் அந்த வழக்குறைத்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த பாண்டிமாதேவி சிலம்பு ஒன்று காணா போச்ச, ஒன்று தான் காணா போச்சு. திருட்டு பையன் ரெண்டையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒன்று தான் காணா போச்சு. திருநவன் இவன் பாருங்க, ஒரு வியாபாரி ஜோடியாக தானே விற்கணும், இவனுக்கு வீதி அங்கே வந்து தலையில் ஆகிக்கு. ரெண்டு சிலம்பையும் எடுத்துகிட்டு போய் தானே விற்கணும் இவன், விற்றா பிரச்சனையே இல்லை இல்லை. என்ன பண்ணான், அங்கே தான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். வீதி முன்னாடி போகுது, சிலம்புல கொண்முன்னு ரெண்டு சிலம்பையும் தான் எடுத்து கொடுத்தா அவன் கண்ணை. இவன் சீரடி சிலம்பு ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் மயங்காது ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சிலம்பு வாங்கிட்டு போனான். போனவன் குற்றம் சாட்டப்பட்டான், செத்து போயிட்டான். இவன் போய் நீதி சொன்னால் வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. உடனே ராஜா இறந்துட்டான். அங்கேருந்து வந்தா மதுரையை 3 முறை வலம் வந்தாள். 3 தடவை மதுரை மாநகரை சுற்றி சுற்றி வந்தாள். வந்துட்டு தன்னுடைய இடது மார்பை வலக்கையால் திருகி வீசி எறிந்தாள். உடனே மதுரை பற்றி எரிந்ததா வந்து நின்றுட்டான். யார், அக்னி தேவன். அம்மா கும்பிடுறேன், இந்த ஊருக்கு ஒரு சாபம் இருக்குமா, ஆடித்திங்கள் பேரிருட்பக்கத்து அழல்சேர் குட்டத்து அட்டமி ஞான்று வெள்ளிவாரத்து உள்ளொறி உண்ணும் இவ்வூர் என்று இந்த ஊருக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த நாள் இந்த நாள், அந்த பொழுது இந்த பொழுது, கற்புடை பெண் உத்தரவு கொடுத்தால் எனக்கு எரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ஆணை எப்படி, ஒரு கற்புடை பெண் வாய் சொல் கேட்டு ஊரை எரிக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு, நீ குடும்ப ஆணை குடும்பண்ணா. உடனே அவ சொன்னான், எவ்வளோ கருணை பெருமாட்டி பாருங்க, பசு பார்ப்பார் பத்தினி பெண்டு நல்லவங்கள்லாம் விட்டுட்டு அயோக்கிய பசங்கள்லாம் கொளுத்து போ, சீத்திரத்தார் பக்கமே சேர்க்கை தி அப்படின்னு சொல்லி அது சொன்னான். உடனே மதுரை பற்றி எரிய தொடங்கியது. மதுராபுரி தெய்வம், ஒரு காவல் தெய்வம் ஒன்று இருக்கும் இல்லை, மதுராபுரி தெய்வம் அங்கேருந்து வந்து அழுகிறேம்மா ஒன்றும் இல்லை, கபிலபுரம் சிங்கபுரம்னு 2 ஊர், இந்த கபிலபுரத்துக்கும் சிங்கபுரத்துக்கும் எப்பவும் சண்டை. இந்த கபிலபுரத்தில் சங்கமன்னு ஒருத்தர்தான், அவன் ஒரு வியாபாரி. அவன் இந்த சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்புரத்தில் போய் வியாபாரம் பண்ணான், வாணிகம் செஞ்சுட்டு இருந்தானா. அந்த ஊரில் பரதன்னு இருந்தான் ஒருத்தர், ராஜாக்கிட்ட வேலை பார்க்குறவன். அவன் சொன்னான், ராஜா ராஜா பாருங்க, கபிலபுரத்துலேருந்து ஒரு வியாபாரி வந்திருக்கான் பாரு, அவன் வெறும் வியாபாரி இல்லை, வியாபாரி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறான், பகை நாட்டு ஒற்றன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணான், நல்லா தெரியும் இல்லை தெரியும், தீர்த்து கட்டு அவன் போட்டு தள்ளடா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அவன் செத்து போனான், அந்த பரதன்கிறவனால் சொல்லப்பட்ட அந்த சங்கமன் செத்து போயிட்டான். இந்த சங்கமனுடைய மனைவி பேர் நீலின்னு பேர். அவள் அழுதா புரண்டா அரட்டுனா, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என் தலையெழுத்து விதி இப்படி ஆயிடுச்சே என்று அழுதாள், புலம்பினாள். உடனே போய் 14 நாட்கள் துக்கம் தாழாமல் ஆலறி புலம்பி போனாள். மலை மீது ஏறினாள். என் கணவன் உயிரை மாய்ப்பதற்கு காரணமாக இருந்தவன் எவனோ அவன் அடுத்த பிறப்பில் இதே போல சாவணும், அவனுக்கு இறப்பு இதே மாதிரி வரணும் என்று சாபம் கொடுத்து விழுந்திருந்தாள். அந்த பரதன் தான் இப்போ கோவலனாக பிறந்திருக்கான், புரியுதா. அதனால தான் இந்த பிரச்சனை, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் விதி தான் பெரிது. விதியை வெல்ல முடியாதா, முடியாது.
முடியவே முடியாது. விதியை வெல் விதியை வெல்ல வேண்டும் என்று விதி இருந்தால் தான் விதியை வெல்லலாம். விதியை நீ ஜெயிக்கணும்னு உனக்கு விதி இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும். இப்போ இந்த கதை ஆரம்பத்தில் என்ன ஆச்சுங்க, சேரன் செங்குட்டுவனும் இளங்கோடிகளும் உட்காந்துருக்காங்க. அவன் அரசன், அவன் ரெண்டு பேரும் இளவரசர்கள். செங்குட்டுவன் மூத்தவன், இளங்கோ இளையவன். ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், பார் இந்த ஊருக்கு மூத்தவன் அரசாள முடியாது, சின்னவன் தான் ராஜாவ முடியும், இதான் விதின்னான். உடனே செங்குட்டுவன் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. என்ன இப்படி சொல்கிறான்ன்ட்டு உடனே என்ன பண்ணா, இதான் விதியா, விதிக்கு நான் விதி செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் துறவு போடுகிறேன். இப்போயே துறவு ஆகிட்டா அப்புறம் ராஜாவாக முடியாது இல்லை, நான் இப்போ தான் துறவு ஆகிடுறேன் என்று சொல்லி விதிக்கு விதி செய்கிறேன்னு சொன்னவன் யாருங்க, இளங்கோ. விதியை ஜெயிக்கிறேன்னு போன ஆள் என்ன பண்ணார், விதி தான் பெரியதுன்னு கதை எழுதிவிட்டார். அதான் ஏன் விதி, விதியை வெல்லுகிறேன்னு போனவர், விதியை ஜெயிக்கிறேன்னு ஜெயித்தவர், விதிதான் பெரியது என்று காப்பியம் படைத்தார்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ விதி கொள்கை ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், இதுதான் வரலாறு. உரைசால் பத்தினியை அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தான் அரசா, ஏய் அரசாளுடன் ஒழுங்காளுண்டா, அரசாளுகிறவன் நெறி தவறுவானால் அவன் அழிந்து போவான். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தைக்கும் படை. அதனால் ஒழுங்காக ஆள்றவன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுது. அப்புறம் பத்தினி தெய்வத்தை வழங்க வேண்டும் சொல்கிறது. சும்மா விதியாவது ஒன்றாவது அதுவாது இதுவாத அப்படிலாம் பேசிட்டு நிற்காத, விதியே எல்லாவற்றுக்கும் காரணம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று காப்பியம் செய்தார் இளங்கோடிகள். இப்போ இந்த பாட்டில் அதுக்கப்புறம் என்ன ஆனா, அதான கேள்வி, கண்ணகி அப்புறம் என்ன ஆனா. கண்ணகி மதுரையை எரித்தாள், வைகைக்கரை ஓரமாக மேற்கு நோக்கி நடந்தாள். 14 நாட்கள் நடந்தாள். நடந்து திருச்செங்கோடு என்கிற திருச்செங்குன்ற மலை, அந்த மலை உச்சியில் போய் நின்னா. வேடுவர்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன ஒரு பொண்ணு வந்து நிற்கிறாளே, தெய்வம் முற்ற நாள் போல் இருக்கிறாள், தெய்வ பெண்ணாக இருக்கிறாள், எல்லாம் வேடுவர்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஆகாயத்திலேருந்து ஒரு வான ஊர்தி புஷ்பக விமானம் வருகிறது. அதிலிருந்து கோவலன் கையை நீட்டுகிறான். கண்ணகி தேவி அவனை பற்றி கொண்டு வான ஊர்தியில் எழுது சொர்க்கம் போனாள், வானுலகம் சென்றாள் என்று இளங்கோடியவள் முடிக்கிறார். கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வானவூர்தி ஏறினள் கண்ணகி என்பாள். இதுதான் கண்ணகியுடைய நிறை வாழ்க்கை. என்ன ஆனால் அதுக்கப்புறம் 14 நாட்கள் போன தெய்வமாயினாள். இந்த செய்தியை உடனே வேடுவர்கள்லாம் பார்த்தாள், ஆஹா நம்ம ஊருக்கு சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வந்து ஒரு துன்பத்தை அடைந்து சேர நாட்டுக்கு வந்து இப்படி தெய்வநிலை பெற்றிருக்கிறாளே ஒரு பெண், அவளை நாம் வணங்க வேண்டும், அவளுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று குறவை கூத்து ஆடினார்கள். குறவை கூத்து ஆடினாலும் வேடுவர்களுக்கெல்லாம் தெய்வம் யாருங்க, முருகப்பெருமான் தானே. அதனால் அவர்களெல்லாம் குறவை கூத்துக்கு பாட்டு, சீர்கழு செந்திலும் செங்கோடும் பெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலன்றே, அணிமுகங்கள் ஓராறும் ஈரார் கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய வேலன்றே, சரவணப்பும் பள்ளியரை தாய்மார் அறுவர் திருமுலைப்பால் உண்டான் திருக்கை வேலன்றே, வருதிகிரியோன் அபுணன் மார்பம் பிளந்து குறுகு பெயர் குன்றம் கொண்ட நெடுவேலே. குறுகு பெயர் குன்றம்னா, குறுகுன்னா கிரவஞ்சம்னு ஒரு பறவை, அந்த பறவையினுடைய பெயரை உடைய மலை, அந்த மலையை குறுகு பெயர் குன்றம் கொன்றோன் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த கண்ணகி பெருமாட்டு என்ன ஆனால்னா, இப்படி தெய்வத்துக்கு போனால், போன உடனே வேடர்கள்லாம் வந்து குறவை கூத்து ஆடி தெய்வமாக வழிபட்டார்கள். அப்போ சேரன் செங்குட்டுவன் மலைவளம் காணுவதற்காக வருகிறான். வந்தானா, வந்தவுடனே இவர்கள் கவரி யானை தந்தம், அந்த மலையில் இருக்கக்கூடிய வளமான மிளகு, இது மாதிரி
பலா கனிகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் ராஜாவுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு வணங்கி நின்றார்கள். அப்போ இந்த அதிசயத்தை சொல்லுகிறார்கள், ராஜா அரசனே வணக்கம், இங்கே ஒரு அதிசயம் நடந்தது, இப்படி ஒரு பெண் வந்தாள், சேர நாட்டினுடைய இந்த மலை உச்சிக்கிளை ஏறி நின்றாள், திருச்செங்கோட்டு மலையில் வானத்திலிருந்து ஒரு விமானம் வந்தது, வான ஊர்தி, அதில் ஒரு வித்யாதரனை போல ஒரு இளைஞன் இருந்தான், அவன் கை கொடுக்க அதில் ஏறி தெய்வமாகி இந்த பெண் வானுலகம் சென்றாள் சொன்னான். உடனே அப்படியா, அப்படியானால் அந்த பெண்ணுக்கு நாம் இங்கே விழா எடுக்க வேண்டும், கோயில் கட்ட வேணும்னா. சரி, கோயில் கட்டுவோம் என்று வணங்க தலைப்பட்டார்கள். அப்போ பொதிகை மலையில் கல் எடுக்கலாமா, இமயமலையில் கல் எடுக்கலாமான்னு மந்திரி பிரதானிகளையெல்லாம் கேட்டான். அவங்க சொன்னாங்க, துபார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டியன் சோழர்கள் எல்லாம் போய் இமயத்தை வென்றார்கள், புலிக்கொடியெல்லாம் நட்டார்கள், அது ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் இப்போ என்ன பேசுகிறான் தெரியுமா, யாரோ சோழன் வந்தானா பாண்டியன் வந்தானா, நம்மளை மாதிரி வலிமையான அரசர்கள் இல்லாத காலத்தில் வந்து ஏமாந்த காலத்தில் இங்கே வந்து ஜெயிச்சுட்டு போட்டான், இப்போ வர சொல்ல பார்ப்போம் என்று ஒரு கல்யாணத்தில் எகத்தாளமாக பேசிக்கொண்டார்கள்ங்கிற செய்தி இங்கே வந்து வத்தி வச்சுட்டான். பாண்டியனை தானே சொன்னான், சோழனை தானே சொன்னான் அப்படின்னு இருக்கலை, யாரை சொன்னாலும் தமிழ்வேந்தனை சொல்லியிருக்கிறேன், நான் புறப்படுகிறேன் அப்படின்னு பறகொட்டட்டும் பகைவட்டட்டும் புகைமுட்டட்டும் பானை ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு பாடி படை புறப்பட்டது. புறப்படும்போது சிவபெருமானுடைய அந்த திருவடி தாமரையை கொண்டு வந்து உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று கொடுத்தார், அது தலையில் சூடிக்கொண்டான். போயிட்டே இருக்கான், போயிட்டுருக்கும்போது ஆடகமாடம் என்று ஒரு பெருமாள் கோயில், ஆடகமாடத்து அருவியில் அமர்ந்தோம் சேடம் கொண்டு சிலர் நின்று ஏத்தலின், அங்கேருந்து அந்த பட்டாச்சாரியாரெலாம் வந்து துளசி மாலையை கொடுத்து வணங்கி மன்னனுக்கு வெற்றி உண்டாகணும் வாழ்த்தினார்கள். அந்த மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டான். சிவனுடைய திருவடியை தலையில் பெருமாளுடைய துளசி மாலையை தோள்களிலே அணிந்து கொண்டு போருக்கு போனான், வெற்றி பெற்றான், நூற்று வீரர்களை ஜெயித்தான், அப்படி கனக விசயர்த்தைகளை வெற்றி கொண்டான், ஜெயித்தான், தமிழ் மன்னன் போய் வில்கொடியை பொறித்தான். அப்போ என்னாச்சு, இமயத்திலிருந்து கல்லெடுத்து அவர்கள் தலையில் ஏற்றுக்கொண்டு கங்கையிலே நீர்ப்படை செய்து கொண்டு வந்து இங்கே அவர்களுக்கு பெருங்கோயில் எடுப்பித்தான். அப்போ சில மன்னர்கள்லாம் வந்து வணங்கினார்கள், அம்மா நாட்டில் மழை இல்லைம்மா, காப்பாத்துமா, காப்பாத்து காப்பாத்து, மழை பெய்யும்னு வேண்டாங்க, மழை பெய்வதற்கு தெய்வம் அவளுக்கு முன்னாலே தோன்றி கண்ணகி தெய்வம் அருள் செய்தது. அப்போ கண்ணகி தெய்வம் கற்புடை தெய்வம், மழை பெய்விக்கிற தெய்வம், மாறி பெய்விக்கிற தெய்வம், அதான் அர்த்தம் ஆகுது. அதற்கப்புறம் சேரன் செங்குட்டுவன் பெரிய கோயிலுக்கு செய்து அதற்கு கும்பாபிஷேகம் நிகழ்த்துவதற்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணான். ஆரிய மன்னர்களும் மாளவேந்தனும் இலங்கையிலிருந்து இந்த கஜவாகு, இலங்கையிலிருந்து கஜவாகு என்கின்ற ஒரு மன்னனும் வந்தான். இது சிலப்பதியார் மட்டும் சொல்ல, மகாவம்சங்கிற இலங்கை வரலாறு சொல்கிற நூலும் இதற்கு சொல்லுது. இலங்கை கஜவாகு வேந்தனும் வந்தார்கள். உடனே இந்த சேரன் செங்குட்டுவன் கோயில் எடுத்து வழிபாடு செய்திருக்கிறான், அவன் நாட்டிலெல்லாம் மழை பெய்விக்கிறாய் பெருமாள், நாங்கள் செய்கிற பூசையிலும் அம்மா நீ எழுந்தருளி வந்து எங்கள் நாட்டுக்கு மழை வளம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் வெற்றிவேற்செழியன் கொங்கிளங்கோசன் போன்ற அரசர்களும் விழா எடுத்தார்கள், அங்கெல்லாம் மழை பெய்தது. சேரன் செங்குட்டுவன் இப்படி விழா எடுத்த பொழுது அங்கே தேவந்தி என்பாள் மேல்
கண்ணகி தெய்வம் வந்து இறங்கி எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னாள் என்பது வரலாறு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு ஆடி மாதத்தில் எல்லா ஊர்லேயும் அம்மன் கோயில்களெல்லாம் விழா நடக்குது. அதிலும் சிறப்பாக மாரியம்மன் கோயில்களில் செடல் உற்சவம், தீமிதி உற்சவம், விழாக்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இதுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி பண்ணாங்க. மாப்போசி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய தமிழறிஞர், பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய இலக்கிய ஆராய்ச்சியாளர். அவர் ஒரு செய்தி சொன்னார். அந்த அக்னி தேவன் என்ன சொன்னான், ஆடித்திங்கள் பேரிருள் பக்கத்து அழல் சேர் குட்டத்து அட்டமி ஞான்று வெள்ளி வாரத்து ஒள் எரி உண்ணும் இவ்வூர் என்று இந்த ஊருக்கு ஒரு சாபம் இருக்கிறது. அந்த நாள், இந்த நாள், அந்த பொழுது, இந்த பொழுது பத்தினி தெய்வமே ஆணையிடுன்னு கேட்டான். ஆடி மாதம் பேரிருள் பக்கம்னா அமாவாசை, கிருஷ்ணபட்சம். அமாவாசையிலேருந்து எட்டாவது நாள் அஷ்டமி திதி, இது மூணும் சேர்ந்து அந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கும்னா, இது எல்லாம் எப்போ சேருதோ அந்த மாதிரி நேரம் வருகிற பொழுது ஒரு பத்தினி தெய்வத்தின் ஆணைக்கிணங்க அக்னி தேவனே இந்த நாட்டை அழிக்க வேண்டும், ஊரை அழிக்க வேண்டும் என்று ஒரு வரம் இருக்கிறது, ஒரு சாபம் இருக்கிறதுன்னு சொன்னான் இல்லைங்களா. அப்போ இது நடந்தது ஒரு ஆடி மாதம் அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்ச அஷ்டமி. சரியா, அந்த நாள் வந்தது இல்லையா. இப்போ இந்த ஆடி மாதத்திலே இந்த விழா எடுக்கப்படுகிறது எங்கே, கண்ணகி பெருமாட்டிக்கு. அப்போ எல்லாம் என்ன வேணாங்க, மழைவளம் தா பெருமாட்டின்னு வேணாங்க. மழைங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னங்க, மாறி. மாறி அல்லது காரியம் இல்லை. இந்த கண்ணகி தெய்வம் வழிபாடு தான் தாய் தெய்வ வழிபாடாக தமிழ்நாடு முழுக்க வெம்மை நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காகவும், கடுமையான கோடைக்காலத்துக்கு அப்புறம் வெம்மை நோய் வந்து மக்களெல்லாம் துன்புறுகிற பொழுது சீதளாதேவியாக அவளையெல்லாம் காப்பாற்றுவதற்காகவும், ஆடிப்பட்டம் தேடி விதைத்த உழவர் பெருமக்களுக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் நிலம் நன்றாக விளைய வேண்டும் என்பதற்காக மழை வளம் தருவதற்காகவும் மழை பெய்ய வேண்டும் என்று அம்மையை வேண்டுகிறார்கள். அந்த மாரி தெய்வம், அந்த கண்ணகி தெய்வம் தான் இந்த ஆடி மாதத்தில் மழை வளம் தருகிற மாரி தெய்வமாக, சீதளாதேவியாக தமிழ்நாடு முழுக்க மாரியம்மன் கோயிலாக கிராமப்புறங்களிலே அமைந்தது என்று ஆராய்ச்சி கண்கொண்டு ஆராய்ந்து மாப்போசி சொல்லியிருக்கிறார். அதை அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் க வெள்ளைவாரனார், டாக்டர் சோன கந்தசாமி, ப்ரொஃபஸர் அறிவொளி, சே வைத்திலிங்கனார், பெரும்பேராசிரியர் வாசுபம் மாணிக்கனார், இன்னும் சென்னை பல்கலைக்கழக அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் இதனை ஏற்றுக்கொண்டாடுகிறார்கள். இது உண்மைதான் என்று அந்த ஆராய்ச்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தமிழ் உலகம் முழுக்க, தமிழ் பல்கலைக்கழகங்கள் முழுக்க ஏற்றி போற்றக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஆராய்ச்சி அமைந்தது. இப்பொழுது கண்ணகி தேவி என்ன ஆனாள், மதுரை எரித்தாள், கருணை தெய்வம் அல்லவா, மாறி பெய்கிறாள், உலகத்தையெல்லாம் வாழ வைக்கிறாள் மாரியம்மனாக. ஆனால்தான் இன்றைக்கு மாரியம்மன் வழிபாடு எல்லாம் கற்புத்தெய்வ வழிபாடாக, கண்ணகி வழிபாடே மாரியம்மன் வழிபாடு என்று நாம் நிச்சயமாக உறுதியாக கூறலாம். அந்த நிலையிலே இப்பொழுது ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்து தேசமெல்லாம் சிறக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆயார வாழ்த்தி அம்மையை வேண்டுகிறார்கள். கண்ணகி பெருமாட்டி மாரியம்மனாக இருந்து வரம் தந்தாள், வரம் தருகிறாள். மழை பொழிகிறதே இல்லையா, இது கடகட என்று பெய்ந்து எல்லா தண்ணியும் கடலுக்கு போகாமல் இந்த பூமி ஏற்றுக்கொள்ளும்படியாக சீராக அளவாக வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்டாங்கள்ல, அது மாதிரி நாமெல்லாம் வாழும்படியாக இருக்கிற நல்ல மழையாக இந்த மழை பெய்கிறது. இந்த மழையை தந்த மாரி தெய்வம்தான் கண்ணகி பெருமாட்டி என்று சொல்லி அந்த கண்ணகி பெருமாட்டியுடைய திருவடிக்கு மீண்டும் வணக்கத்தை செய்வித்து நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ